ஃப்ரெண்ட்ஸ், திஸ் ரைஸ் ஃப்ரம் விஜய் விலாக்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட் பண்ண வெங்காயத்தை ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் கட் பண்ண தக்காளியை ஒன்று எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. தேவையான அளவு எண்ணெய், பாத்திரம் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு எண்ணெயை ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு அந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதாக அது. கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கட் பண்ணி வச்ச தக்காளியையும் போட்டுடலாம், அதுவும் போட்டுட்டு ரெண்டுமே சேர்த்து ஃப்ரை பண்ணிடணும். ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கரம் மசாலா பொடியும் அந்த மிளகாய் பொடியும் வச்சுருந்ததை அப்படியே போட்டுடலாம். ஃபுல்லாக இல்லை, நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்ச கறியை, மட்டன் கறியை வந்து இதில் போட்டுடலாம். நம்ம மசாலாவும் கறியும் ஃபுல்லாக நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 100 ml தண்ணி ஊற்றுறேன். எல்லாத்தையுமே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலா எல்லாமே வந்து உள்ள நல்லா கலந்து சூப்பராக நல்லா கறி விடலாம். கறியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு.